Welcome to Game Universe. இன்னைக்கு TN Class 10th example 1.20 பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 1.20. அதுக்கு நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியணும். அதனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன் பார்த்தறலாம். ஃபார் எனி த்ரீ செட், த்ரீ செட்னா மூணு செட் இருக்கும். ஏ பிசி மூணு செட் இருந்துச்சுன்னா தென் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ மூணு செட் இருந்து அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் அது ப்ரூவ் பண்ணணும். அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் யூனியன் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷனும் ப்ரூவ் பண்ணால் தான் அது அசோசியேட்டிவ்லாம். மூணு செட் இருந்தாலே கண்டிப்பாக அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் யூனியனும் இன்டர்செக்ஷன்லையும் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.20 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் மைனஸ் 1/2, 0, 1/4, 3/4, 2 கொடுத்துருக்காங்க. பி செட் பாருங்கள் 0, 1/4, 3/4, 2, 5/2 கொடுத்துருக்காங்க. சி செட் வந்து -1/2, 1/4, 1, 2, 5/2 தென் வெரிஃபை ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ க்வெஷன்லேருந்து கிவன் ஏ செட் பி செட் சி செட் எடுத்து எழுதிட்டேன். நம்மளை வெரிஃபை பண்ண சொன்னது கம்யூட்டேட் அதாவது சாரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷன் தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் எல்எச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ராக்கெட் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. இங்கே பி செட் என்ன இருக்குன்னா செட் 0, 1/4, 3/4, 2, 5/2 நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, ஸோ இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும். அடுத்து சி இருக்குல்ல, சிக்கு நேரம் என்ன மதிப்பு இருக்கோ அதை எடுத்து போகணும். என்ன இருக்குது -1/2, 1/4, 1/2, 5/2 இது முடிஞ்சிச்சு. வெட்டுன்றப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெட்டுனா ஒரே மாதிரியான உறுப்பு. இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை. இங்கே 1/4 இருக்குது, அங்கேயும் 1/4 இருக்குது. அதை ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோலாம். 3/4 இங்கே இல்லை, 2 இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. அடுத்து 5/2 இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இதுதான் வெட்டு, வேறு எந்த எலமெண்ட்டும் சேமாக இல்லை. ஸோ சேமாக இருக்க எலமெண்ட் என்னென்னா 1/4, 2, 5/2 இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள், க்வெஷ்சன் எல்எச்எஸ்ல இருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்வெஷ்சனில் -1/2, 0, 1/4, 3/4, 2 இன்டர்செக்ஷன். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பி இன்டர்செக்ஷன் சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்னா அந்த மதிப்பை போடணும். அந்த மதிப்பு என்ன, 1/4, 2, 5/2 இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க உறுப்பை நம்ம பார்க்கணும். அதாவது ஒரே மாதிரியான இருக்க உறுப்பு. வெட்டுனா ரெண்டு கணத்துலேயும் ஒரே மாதிரியான இருக்க உறுப்பை தான் நம்ம எடுத்து எழுதுவோம். -1/2 இங்கே இல்லை, 0 இல்லை, 1/4 இங்கேயும் இங்கேயும் இருக்குது, 3/4 இல்லை, 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு செட் 1/4, 2 இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ, எல்எச்எஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏவோட வேல்யூ க்வெஷ்சனில் பார்த்தீங்கன்னா -1/2, 0, 1/4, 3/4, 2 அதை எடுத்து இப்போ இங்கே எழுதிட்டேன். இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 1/4, 3/4, 2, 5/2 இன்டர்செக்ஷன்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன ஒரே மாதிரியான இருக்க உறுப்பு. 1/4, 2 இங்கேயும் 1/4 இருக்குது, 2 இருக்குது. இங்கே 3/4, இங்கேயும் 3/4 இருக்குது. சேமாக இருக்க உறுப்பு 0 இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ சேமாக இருக்க உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா 0, 1/4, 3/4, 2 மொத்தம் 4 உறுப்பு வந்து ஒரே மாதிரி இருக்குது ஏக்கும் பிக்கும். இப்போ நமக்கு ஃபுல் க்வெஸ்சன் கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்ப நம்ம இங்கே கண்டுபிடிச்சது தான். ஸோ அதுக்கு அதோட மதிப்பு எடுத்து இங்கே போடணும். 0, 1/4, 3/4, 2 வெட்டு இன்டர்செக்ஷன் வெட்டு சியோட மதிப்பு. சியோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது, -1/2
ஒன்று பை நாலு கமா ஒன்று கமா அடுத்து என்ன இருக்குது ரெண்டு கமா அஞ்சு பை ரெண்டு. இப்போ இது ரெண்டத்தையும் வச்சு பார்க்குறப்ப ஜீரோ இருக்குது இங்கே ஜீரோ இல்லை, ஒன்று பை நாலு இருக்குது இங்கேயும் ஒன்று பை நாலு இருக்குது, மூணு பை நாலு அங்கே இல்லை, ரெண்டு இங்கேயும் அங்கேயும் இருக்குது. ஸோ எந்த எலமெண்ட் மட்டும் சேமனாக காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை நாலும் ரெண்டும் தான். இது ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான இருக்க உறுப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று பை நாலும் ரெண்டு தான் இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் சி வந்து ஒன் பை ஃபோர் கமா டூ. இப்போ எல்ஹெச்எஸ் வந்து பாருங்கள் என்ன வந்திருக்கு, ஒன்று பை நாலு கமா ரெண்டு வந்திருக்கு. ஆர்ஹெச்எஸ் பாருங்கள் ஒன்று பை நாலு கமா ரெண்டு வந்திருக்கு. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட் இன்டர்செக்ஷன் இஸ் ப்ரூவ், இடது புறம் ஈக்குவல் டு வலது புறம். ஸோ கொடுத்த க்வெஸ்சன் என்னென்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் செட் இன்டர்செக்ஷன் கொடுத்தாங்க, அது வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம்.